விஜயகாந்த் அவர்களையும் துணைவியார் பிரேம்லாதா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்போ பட்டாசு தொழில் வந்து அந்த தொழில் மட்டும் பாதிக்கப்படுறதில்லை, அந்த பட்டாசு தொழிலால் சிவகாசியில் சுற்றியுள்ள எல்லா ஃபேக்ட்ரியுமே பாதிக்கப்படுது. ஆஃப்செட்டு, சின்ன சின்ன தீப்பெட்டி ஆஃபீஸு எல்லாமே அதில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத் தலைவியில் நானும் ஒருத்தி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டாசு தொழிலுக்கு அடிக்கடி இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அடிக்கடி பிரச்சனைகள் வரதுனால பாதிக்கப்படுறது எங்களை மாதிரி பொம்பளைங்க, இப்போ வயசானவங்க, லேடிஸு, ஜென்ஸு எல்லாருமே பாதிக்கப்படுறோம். ஏன்னா அந்த தொழில் டெய்லி கிடைக்கிற ரூபாவை வச்சு தான் நாங்கள் டெய்லி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ அந்த பட்டாசு தொழில் வந்து நல்லதுனால எங்களால் சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம். அதற்கு நிரந்தர தீர்வு காண வந்திருக்கும் கேட்டவர்களுக்கும் மிகவும் தலைவணிந்து தாழ்வை வணங்குகிறேன். இப்போ வந்து பட்டாசு தொழிலில் வந்து இது மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால என்னென்ன ஆகுதுன்னா, இப்போ என்ன இப்போ பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நாங்கள் வந்து தள்ளப்பட்டோம். இப்போ இந்த தொழில் அந்தளவுக்கு இப்போ வந்து சிவகாசியில் உள்ள மக்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கோம். இதுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து எல்லாம் தீர்வு காண வந்த தலைவருக்கும் பட்டாசு தொழிலுங்கிறது வந்து தற்கால ஓதிக்கிட்டு இருக்காங்க, அதனால எல்லாரும் அமைதி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனவே இதற்கு நிரந்தர தீர்வு காண கேப்டன் அவர்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் பிரச்சனைகளை வந்து அவங்களால மட்டும்தான் தீர்வு காணுன்ற எண்ணத்தில் தான் நாங்கள் வந்து பேச வந்திருக்கேன். அதனால் எங்களுக்கு கேப்டன் அவர்களும் அவர்களுக்கு துணைவியார் பிரேமசி மட்டும் சுரேஷ் அவர்களும் எல்லாரும் எங்கள் சிவகாசிக்கு வந்ததுக்கே நாங்கள் மிகவும் நன்றி சொல்கிறோம். குட்டி ஜப்பானாக இருந்தது எங்கே அழிஞ்சு போயிருமோன்ற பயத்தில் தான் நாங்கள் வந்து இதை கேட்குறோம். எங்களுக்கு வந்து எப்படியோ அந்த பிரச்சனையை தீர்வு காணணும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். அடுத்தபடியாக கழகத்தினுடைய பொருளாளர் டாக்டர் இளங்கோவன் அவர்கள் உரையாற்றுவார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக 10 லட்சம் பட்டாசு தொழிலாளர்களை பாதுகாப்பதற்காக இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய செயலாளர் ஷெரீப் அவர்களே, தலைமையேற்று கண்டன உரையாற்றவரும் இளைஞர்களுடைய வாழ்வெல்லாம் நிறைந்திருக்கின்ற தமிழனுடைய எதிர்காலத்தினுடைய முதல்வராக அமர்ந்து அன்றைய பிரச்சனைகளை அன்றையே தீர்ப்பதற்காக இருக்கின்ற நாம் தினம் வணங்குகின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிரந்தர தலைவரும் நிரந்தர பொதுச் செயலாளருமான கேப்டன் அவர்களே, அவருக்கு உறுதுணையாக நின்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொள்கைகளை பட்டி தொட்டி எல்லாம் பறைசாற்றி வீரமங்கையாக இழுச்சி நாயகியாக விளங்குகின்ற அன்புக்குரிய அண்ணியார் அவர்களே, கட்சியை சரியான பாதையில் வழிநடத்தி சரியாக நேரத்தில் சரியாக திட்டமிட்டு எதை நடத்த வேண்டும் அதை நடத்துகின்ற அன்புக்குரிய மாநில கழகத்தினுடைய துறை பொதுச் செயலாளர் அன்புக்குரிய எல்கேஎஸ் அவர்களே, மாநில அவைத்தலைவர் அன்புக்குரிய மோகன்ராஜ் அவர்களே, மாநிலத்தினுடைய துணை செயலாளர் அன்புக்குரிய பார்சாரி அவர்களே, சகோதரி சந்திரா அவர்களே, இதற்கெல்லாம் பெரும் திரளாக இங்கே கூடியிருக்கின்ற அன்புக்குரிய கேப்டனின் செல்வங்களே, உங்களது எல்லோருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தினை சொல்லிக்கொண்டு எந்த ஒரு மக்களுடைய பிரச்சனை என்றாலும்
அதை உடனடியாக நேரிலே நின்று நேரிலே வந்து தீர்க்கின்ற மிகப்பெரிய தலைவன் தமிழகத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் கேப்டன் அவர்கள் மட்டும்தான் என்பதை பறைசாற்ற வேண்டும். விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனையா? அந்த விவசாயிகள்